கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரில் 29வது செய்தியிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். பலவீன பாண்டங்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு சில மணி நேரங்கள் நிமிடங்கள் பேசும்படியாக இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் 28 வகுப்புகள் என்னென்ன தலைப்பிலே பேசியிருக்கிறோம்? குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளில் குடும்பத்தை குறித்ததான 28 தலைப்புகளில் இதுவரையும் பேசியிருக்கிறேன். நாம் அதை ஒவ்வொரு வாரமும் பார்த்திருக்கிறோம். அதற்கான பட்டியல் உங்களுடைய ஸ்கிரீனில் காண்பிக்கப்படுகிறது. இவைகள் அத்தனையும் நம்முடைய யூடியூப் சேனலில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்டில் போய் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக இதை நீங்கள் பயன்படுத்தி வருகிறீர்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இதனுடைய சாராம்சத்தை கேட்டதான நாம் நம்முடைய வாழ்விலே அதற்கான மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கேட்பவர்களே காட்டிலும் செய்பவர்களே பாக்கியவான்கள் என்று பலமுறை இயேசு கிறிஸ்து அதை வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நாளில கூட நாம் பலவீன பாண்டங்கள் என்ற தலைப்பிலே செய்தியை காண்கலாம். ஒன்று பேதுரும் 3:7 இந்த வார்த்தை வருகிறது. என்ன என்று சொன்னால், அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இந்த ஒரு வார்த்தையை அநேக கணவன்மார்கள் மனதிலே வைத்துக்கொண்டு, மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று வேதாமம் சொல்லியிருக்கிறபடினாலே மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பெண்ணானவள் அவள் எப்பொழுதுமே தாழ்மை நிலையில இருக்கக்கூடியவள், அவள் எப்பொழுதும் இரண்டாம் தரத்தில் இருக்கக்கூடியவள், பெண்ணுக்கு மனைவிக்கு எதையும் பொறுப்பு கொடுக்க முடியாது, மனைவியானவள் அவளுக்கென்று ஒரு சிறிய ஒரு வட்டமே அவளுக்கு இருக்கிறது, அந்த வட்டத்திற்குள்ளதாக தான் அவள் பயணம் செய்ய வேண்டும். காரணம் என்னென்றால் அவள் பலவீன பாண்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த அர்த்தத்திலே இதுவரை நீங்கள் நினைத்திருந்தீர்கள் என்றால் அது தவறு. அப்படி அல்ல அதனுடைய அர்த்தம். புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே மனைவிக்கு ஒன்றும் தெரியாது, அவள் வந்து பலம் இல்லாதவள் என்று பல நேரங்களிலே நாம் நினைக்கிறது உண்டு. அந்த அர்த்தத்திலே வேதாமம் சொல்லவில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் புரிந்திருந்தால் பெண்கள் பலவீன பாண்டங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவை. முதலாவது அந்த எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவியானவள் ஏவாள், பெண்கள் ஏவாளின் மூலமாக குறிப்பு கொடுக்கப்படுவதனாலே பவுல் அதை சொல்லுகிறார். மனைவி பெண் ஏவாள், தேவனுடைய வார்த்தையை முதலாவது மீறினவள், அதிலே மாற்று கருத்து இல்லை. பெண்கள் பலவீன பாண்டம் என்று இந்த வசனத்திலே சொல்லி இருப்பதின் நோக்கமும் பவுல் அல்லது இயேசு கிறிஸ்து அல்லது வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற மற்ற இடங்களிலே சொல்லப்பட்ட பெண்களை குறித்ததான காரியமும் வேறு. இதையும் அதையும் நாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு மற்ற இடங்களிலே எப்படி பெண்கள் பிரசங்கிக்க கூடாது என்று வேதாமம் சொல்லியிருக்கிறதோ, பெண்கள் என்னென்ன காரியங்களை நிர்வாகத்திலே செய்யலாம், என்னென்ன காரியங்களை சபையிலே செய்யக்கூடாது
என்னென்ன காரியங்களிலே அவர்களுக்கு தகுதிகள் இருக்கிறது என்கிற அதையும் இதோடு ஒப்பிட்டு நாம் பேசக்கூடாது. இது வேறு, அந்த கருத்து வேறு. ஏன் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். 1611 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வசனத்தை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். Likewise, you husbands, dwell with them according to knowledge, giving honor unto the wife as unto the weaker vessel, and as being heirs together of the grace of life, that your prayers be not hindered. இந்த இடத்துல உங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும் பொழுது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு உடனே நினைச்சிடாதீங்க. எந்த ஸ்பெல்லிங்கோடு எந்த லெட்டரோடு இந்த ஒரிஜினல் 1611 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எழுதப்பட்டதோ அதை அப்படியே நான் உங்கள் முன்னதாகி வைத்திருக்கிறேன். நாம் வழக்கமாக டுவெல் அப்படிங்கிறது DWELL யூஸ் பண்ணுவோம், ஆனா இதுல சிங்கிள் எல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அது அப்படிதான் ஒரிஜினலா இருக்கு. கிவிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம GIVING யூஸ் பண்ணுவோம், ஆனா 1611 GIUING என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அன்டூ நாம UN யூஸ் பண்ணுவோம், இவர்கள் VN யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே அதை நான் அப்படியே அந்த அதனுடைய அந்த விலை மதிப்பில்லாத இந்த மொழிபெயர்ப்பை உங்கள் முன்னதாக நான் அப்படியே கொடுத்திருக்கிறதுனால நான் அதை சரி செய்யாமல் நம்முடைய காலத்திற்கு ஏற்ப மாற்றாமல் அதை அப்படியே உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். சரி, என்ன மொழிபெயர்ப்பு எப்படி அங்க கொடுத்திருக்கு? Unto the wife, giving honor unto the wife as unto the weaker vessel. உங்கள் கையில வந்து ஒருவேளை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கலாம், பிற்காலத்தில் எழுதப்பட்ட கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் இருக்கலாம், குட் நியூஸ் பைபிள் இருக்கலாம், பேசிக் பைபிள் வெர்ஷன் இருக்கலாம். எந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு உங்களோட கையில இருந்தாலும் இந்த 1 பேதுரு 3:7 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம் என்ன என்றால், கிவிங் ஹானர் அன்டு த வைஃப் ஆஸ் அன்டு த வீக்கர் வெசல் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு இந்நேரமே நான் என்ன சொல்ல வரேன் என்று புரிந்திருக்கும். ஆஸ் அன்டு த வீக்கர் வெசல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பலவீன பாத்திரத்தை நீங்கள் எப்படி கையாள்வீர்களோ அதுபோல பெண்களை கையாள வேண்டும், அதுபோல உங்களுடைய மனைவியை கையாள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உங்கள் மனைவி பலவீன பாண்டம் என்பதனாலே அவர்களை பலவீனமாக நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்ல அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. ஒரு பலவீன பாண்டத்தை நீங்கள் எப்படி கையாள்வீர்களோ அதுபோல நீங்கள் உங்கள் மனைவியை கையாள வேண்டும். அதாவது ஒரு கண்ணாடி குடுவை அல்லது ஒரு நம்ம வீட்டில் வந்து பல நேரங்களிலே எப்படிப்பட்டவைகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? டம்ளர் குடிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கையில கொடுப்பீர்கள்? பெரியவர்களுக்கு எதை கொடுப்பீர்கள்? நீங்க வந்து கடையில போய் கண்ணாடி பாத்திரங்கள்லாம் இருக்கிற இடத்துல சின்ன பிள்ளைகளை நீங்கள் என்ன எப்படி கவனித்துக் கொள்வீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டிலே டீ குடிப்பதற்கு கிளாஸ்ல, கண்ணாடி கிளாஸ்ல நீங்கள் பிள்ளைகளுக்கு டீ கொடுத்தால் கொடுப்பீர்களான்னு கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, தவறுதல கீழே போட்டுட்டா அல்லது வயசானவங்களுக்கும் நம்ம கொடுக்கும் பொழுது கண்ணாடி கிளாஸ்ல கொடுக்க மாட்டோம். கை நடுக்கம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், எவர் சில்வர் டம்ளர்ல அல்லது வெள்ளி டம்ளர்ல அல்லது ஒரு அது திடமான உடையாத ஒன்றை கையில கொடுத்துதான் நம்ம வந்து அவர்களுக்கு பயன்படுத்த கொடுப்போம். ஏன் அப்படின்னா, கண்ணாடியில கொடுத்தா அது என்ன பண்ணும், ஒருவேளை தட்டி விழுந்துட்டா, ஒருவேளை கை அவர்கள் தவறி விட்டால் என்ன நடக்கும், அது கீழே விழுந்து உடைந்து விடும். ஆகவே கண்ணாடி டம்ளர்ப்பா பத்திரம் கவனமா பிடிச்சுக்கோ, பத்திரமா நீ வச்சுக்கோ, லேச தட்டி விட்டுட்டா கீழே விழுந்துடும், கிராக் விழுந்துட்டாலும் அதை பயன்படுத்த முடியாது. கண்ணாடி குடுவை
நீங்கள் கிராக் விழுந்துட்டாலும் பயன்படுத்த முடியாது. மண் குடுவை, நான் கிட்டத்தட்ட 10 வருடமா என்னுடைய டீ கப் வந்து மண் டீ கப் தான் வச்சிருந்தேன். நான் ரொம்ப அழகா கன்னியாகுமரி அந்த டூரிசம்ல வந்து அத ரொம்ப அழகா பர்ஃபெக்டான ஒரு கிளாஸ் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதை தான் நான் 10 வருஷமா பயன்படுத்தினேன். மண் குடுவை அதுல குடிக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, நம்ம சைனா வேர் அப்படின்னு கடையில பார்ப்போம், சைனா வேர் அப்படின்னு சொல்லிட்டு போர்சிலின் கப்ஸ், சைனா கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் மண்ணில் செய்து செராமிக் கோட்டிங் கொடுத்து கையிலே கொடுத்துருப்பாரு. அப்போ அதை வந்து நம்ம பாத்திரம் கையை விட்டு கீழே விழுந்தாலும் ஒருவேளை நெளிஞ்சு போகும், நம்ம பயன்படுத்துவோம், சுத்தியில வச்சு உள்ளுக்குள்ள லேசா தட்டி பயன்படுத்திக்கலாம். ஆனா மண் குடுவை சைனாக்களே செராமிக் போர்சிலின் போன்றவைகளிலே பயன்படுத்தப்பட்ட பாண்டங்கள், பாத்திரங்கள், டம்ளர்களை கீழே விழுந்தா என்ன ஆகும், கீறல் விழுந்துட்டா என்ன ஆகும், அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது. கீறல் விழுந்து விட்டாலும் பயன்படுத்த முடியாது, கீழே விழுந்தால் சுக்கு நூறாக உடைந்து விடும். அப்போ அதை எப்படி பயன்படுத்துவாங்க, மற்ற டம்ளர்கள் சில்வர் எவர் சில்வர் டம்ளர் அல்லது வெள்ளி டம்ளருக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை காட்டிலும், அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை காட்டிலும், கண்ணாடி குடுவையோ சைனா கிளே குடுவையோ மண் பாத்திரங்களையோ பலவீன பாண்டமா இருக்கிறதுனாலே அதை மிக பத்திரமாக, மிக கனத்தோடு, கவனமாக அதை கையாள வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ஒருவேளை உங்கள் கை தவறி கீழே விழுந்து விட்டால் அது பிரயோஜனமற்று போய்விடும். ஒருவேளை நீங்கள் கையை லேசா தட்டி அது கீழே சாய்ந்து கீறல் விழுந்து விட்டாலும் அது பிரயோஜனமற்று போய்விடும். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, தமிழுக்கு போங்க, அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால், புரியுதாப்போ, அவர்கள் கணம் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டியவர்களா இருக்கிறபடியினால், அவர்கள் சுலபமாக உடைந்து போகக்கூடியவர்கள் ஆனபடியினால், அவர்கள் இலகுவாக மனம் விட்டு போகக்கூடியவர்கள் ஆனபடியினால், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனமாக பேச வேண்டிய இருக்கிறபடியினால், அவசரப்பட்டு எதையாவது நீங்கள் வாயை விட்டுவிட்டால் அவர்கள் உடைந்து போவார்கள், அவர்கள் மனம் கஷ்டப்பட்டு விடும், இருதயத்திலே கீறல் விழுந்துவிடும், அவர்கள் சுக்குநூறாக உடைந்து விடுவார்கள். அப்படி உடைந்து விட்டால் அது என்ன நடக்கும், உங்களுடைய வாழ்க்கை வீணாகிவிடும், உங்கள் ஜபங்களுக்கு தடை வரும், நீங்கள் வாழ்க்கையை சமாதானமாய் வாழ முடியாது. நீங்கள் அவர்களை மேற்கொண்டு விடலாம் என்று எதையாவது செய்ய போனால் அவர்கள் உடைந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை தான் அது வீணாய் போய்விடும். இப்ப அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. இப்ப என்ன சொல்றாரு, நீங்க ஏதோ பெரிய ஆளுன்னு உங்களை நினைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் ஏதோ தகுதி பெற்றவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், பெண்களும் மனைவிகளும் அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணம், கொடுக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு, நீங்க எப்படி வேறொரு மனிதர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதே மரியாதையை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்களை பத்திரமாய் ஒரு தங்க தோடு இருந்ததுன்னா, ஒரு வைர கல் இருந்ததுன்னா அதை எவ்வளவு கவனமா பாத்துக்கிடுவீங்க. அந்த வைர கல், ஐயோ இது அது வைரம், அதுல வந்து ஒருவேளை அந்த மேல மூடி இருக்கிற அந்த தங்க தகடு ஒருவேளை கலண்டு விழுந்துட்டா, இந்த கல்லு கீழே விழுந்துட்டா எவ்வளவு பணம் போச்சு, 5 லட்சம் ரூபா போயிருச்சு, 10 லட்சம் ரூபா போயிருச்சு, அந்த கல்லுடைய விலை அவ்வளவு ஆச்சு. தங்கத்தை கூட நம்ம மறந்துடுவோம், ஆனா அந்த தங்கம், தங்கத்திற்குள் பொதிந்திருக்கிற அந்த வைர கல் எவ்வளவு விலை உயர்ந்தது, அதை பத்திரமா பாத்துக்கணும். கையில எப்பவும் வீட்டுல போட்டுக்கிறோமா போட்டுக்க மாட்டோம், குளிக்கும் பொழுது போட்டுக்கிறோமா போட்டுக்க மாட்டோம், ஆத்துக்குள்ளார குளிக்கும் பொழுது, கிணற்றுல இறங்கும் பொழுது, பாத்திரம் கழுவும் பொழுது, வேலை செய்யும் பொழுது போட்டுக்கிறோமா போட்டுக்க மாட்டோம், எங்கேயாவது ஒரு பார்ட்டிக்கு போகும் பொழுது, எங்கேயாவது வெளியே போகும் பொழுது, அப்போ மாத்திரம் அதை பத்திரமா லாக்கர்ல இருந்து எடுத்து விரல்ல மாட்டிக்கொண்டு அதை பார்த்து துடைத்து வைத்துக் கொண்டு எப்படி கையாளுகிறோமோ, ஏன்னா அது விலை உயர்ந்தது.
அது மதிப்பு மிக்கது. அதை தவறாக நீங்கள் பயன்படுத்தினால் நஷ்டம் உங்களுக்கு. அப்ப அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகமாய் கவனமாய் மரியாதையோடு கனத்தை கொடுத்து வாழ வேண்டும் என்று அந்த அர்த்தம் சொல்லுகிறது. ஏதோ அவர்கள் பலவீன பாண்டம், உனக்கு என்ன தெரியும், நீ வந்து வார்த்தை தேராது, நான் ஒண்ணு சொன்னா நீ பத்து பேசுவ, நீ வாய மூடு, உனக்கு அறிவே கிடையாது, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி இல்லை, இப்படி எல்லாம் அவர்களை பேசுவதல்ல. அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இது ஆங்கிலத்தில இருந்து நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தேன். ஆனா புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில எழுதப்பட்டது. இப்ப கிரேக்க பாஷையில என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு நீங்க கவனிக்கணும். கிரேக்க வேதாகமத்திலே, கிரேக்க மொழியில், கிரேக்க வார்த்தையிலே என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே உங்களுடைய ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். இதை நான் படிப்பதாலேயோ, அதை படித்து உங்களுக்கு சொல்வதாலேயோ உங்களுக்கு புரிந்து கொள்ள போவதல்ல. அதனால அந்த அந்நிய பாஷையை நமக்கு வேண்டாம். உங்கள் ஸ்கிரீன்ல இருக்குது, அது எப்படி இருக்குதோ அப்படியே நீங்க பாத்துக்கோங்க. ரைட். இந்த கிரேக்க பதங்களை, கிரேக்கத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல நான் போட்டு உங்களுக்கு நான் அதை தமிழாக்கம் செய்திருக்கிறேன். இந்த வார்த்தை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே தமிழிலே உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன். நோயுற்றவர் பெண்ணை கவனித்துக் கொள்வது போல, நல்லா கவனிங்க, நோயுற்றவர் பெண்ணை கவனித்துக் கொள்வது போல ஆண்களும் அறிவில் ஒன்றாக வாழ்கிறார்கள், வாழ்க்கையின் கருணையின் இணை வாரிசுகள் என்ற மரியாதையை வழங்குகிறார்கள், உங்கள் பிரார்த்தனைகளுக்கு இடையூறு விளைவிக்காதீர்கள். இப்படிதான் கிரேக்க வார்த்தை, அந்த வசனம் கிரேக்கத்தில் எழுதியிருக்கிற வசனத்துக்கு தமிழாக்கத்துல இப்படி வருகிறது. தமிழ் வேதாமத்தில் இருக்கிறதை குறித்து நான் சொல்லவில்லை, அதை நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஒரிஜினலாக எழுதப்பட்ட கிரேக்க பைபிளிலே கொடுக்கப்பட்ட தமிழாக்கத்தை நேரடியாக உங்களுக்கு இப்பொழுது நான் வாசித்திருக்கிறேன். அதை மீண்டும் வாசிக்கிறேன். நோயுற்றவர் பெண்ணை கவனித்துக் கொள்வது போல. அதாவது இப்போ எனக்கு ஒரு வியாதி, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, கை கால்லாம் எனக்கு வலிக்குது, மூட்டு வலி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த ஒரு பலவீனத்திலே நான் ஒரு பெண்ணை கவனிக்க வேணும்னா எப்படி கவனிப்பேன்? ரொம்ப பொறுமையா நடந்து போய், அமைதியா பேசி, பொறுமையா பேசி, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டு, அழுத்தம் திருத்தமா பேசி, அவர்களுக்கு ஒருவேளை ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அவர்களுடைய முகத்தை நான் துடைக்க வேண்டியதா இருந்தா எவ்வளவு மெதுவா அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு போய் மெதுவா அவர்களுடைய கண்ணிலே வைத்து அப்படியே மெதுவா நான் அதை துடைத்து எடுத்து அவர்களை முடியலாம் சரி செய்து விட்டு துணியை அவர்களுக்கு சரியாக நான் போட்டு விட்டு, அந்த ஒரு சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி நீ உன்னுடைய மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப மெதுவா, பதுசா, கவனமா, மரியாதையோடு, மென்மையாக சொல்ற. நோயுற்றவர் பெண்ணை கவனித்துக் கொள்வது போல ஆண்களும் அறிவில் ஒன்றாக வாழ்கிறார்கள். அறிந்து கொள்வதிலே எப்படி அவர்களை கவனித்துக் கொள்ளணும்? மென்மையாய் கவனித்துக் கொள்ளணும். மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஒவ்வொரு கணவனும் வீட்டில எத்தனை சண்டைகள், எத்தனை போராட்டங்கள், வாய்க்கு வாய், எடுத்து 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 எடுத்து, போட்டிக்கு போட்டி, ஒரு வார்த்தை ஆண் சொன்னா, கணவன் சொன்னா பத்து வார்த்தை பெண்கள் பேசுகிறார்கள். கரெக்ட். அவளுடைய வாயை அடக்குவதற்காக இவன் பேசுகிற வெட்டு ஒன்று துண்டு என்று பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தை பிளந்து போனால் அந்த பலவீன பாண்டத்தை போல இருக்கக்கூடிய ஒரு பெண், உடைந்து போன பெண்ணு நீங்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல மனைவியோடு சந்தோஷமாய் வாழுகிற கணவர்கள் உண்டு? நூறு, நான் பத்து எடுத்துக்கொள்ளவில்லை, நூறு குடும்பங்களிலே, நூறு குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நூறு குடும்பங்களிலே ஏறத்தாழ
70% அல்லது 70 குடும்பங்கள் மனைவியோடு அன்பாக இருக்கிறீர்களா, சரீர பிரகாரமாக அன்பாக இருக்கிறீர்களா, சரீர தொடர்பு உங்களிடத்தில் இருக்கிறதா, மனைவியை கைப்பிடித்துக் கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்களா? நான் கேட்பது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். எத்தனை பேர் வாழ்றீங்க? எத்தனை பேர் உங்களுக்குள்ளதாக அந்த க்ளோஸ் இன்டிமேசி இருக்கிறது? ஆரம்ப காலத்துல கல்யாணம் ஆகி முதல் 10 நாள் இருந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு இருக்குதா இல்லையே? ஏன் போயிருச்சு? எங்க தொலைந்து போனது? எங்க தொலைத்து விட்டீர்கள்? ஏன் தொலைத்தீர்கள்? காரணம் என்ன? உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் விவேகமாக, பத்திரமாய், கவனமாய், ஒரு மெல்லிய ஒரு கையாள்வதை மறந்து போனதுனாலே. அவர்களை இன்னொரு படி நான் மேல போறேன். அவர்களை கொஞ்சாமல் இருந்ததுனாலே, அவர்களுக்கு அவர்கள் மொழியிலே நீங்கள் பேசாததுனாலே, அவர்களுக்கு பிடித்த மொழியிலே பேசாததுனாலே, அவர்களை சரியாக கையாளாததுனாலே, அவர்களை நீங்கள் சந்தோஷமாக கையாளாததுனாலே, அவர்களுக்கு எது பிரியமோ அப்படி நீங்கள் நடக்காததுனாலே என்ன நடந்தது? உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனீர்கள். ஊருக்காக கணவன் மனைவி, பிள்ளைகளுக்காக அம்மா அப்பா. சரி, நீங்கள் ஒரு கணவனாய் நடந்து கொண்டீர்களா? நீங்கள் மனைவிக்கு வேண்டிய கணவனாக நடந்து கொண்டீர்களா? அதெல்லாம் எங்க போனச்சு? தொலைந்து போனது. காரணம் என்ன? ஒரு கண்ணாடி குடுவையை கையாள்வது போல நீங்கள் கவனமாக கையாளாததுனாலே, ஒரு பலவீன பாண்டத்தை கையாள்வது போல பலவீனமாக நீங்கள் கையாளாததுனாலே, ஏதோ ஒரு இரும்பு பாத்திரத்தை கையாள்வது போல இங்கிருந்து தூக்கி எரிஞ்சு ஒரு இரும்பு பாத்திரத்தை தூக்கி போட்டா அது அங்க போய் கிடக்கும், உருண்டு போய் கிடக்கும், டங்னு சவுண்ட் வரும். ஆனா அது உடையுமா? உடையாது. ஒருவேளை நெளிஞ்சிருக்கும். திரும்பவும் போய் அதை எடுத்துட்டு வந்து ஒரு சுத்தியல் எடுத்து டங்குன்னு உள்பக்கமா ஒரு குத்து குத்துனா அந்த பக்கம் நெளிஞ்சு சரியாயிவிட திரும்ப பயன்படுத்துவோம். அது அல்ல பலவீன பாண்டம். பலவீன பாண்டம்னா நீங்க தூக்கி போட்டீங்கன்னா உடைஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா அநேகருடைய வீடுகளிலே உடைந்து போன, சில்லு சில்லாக உடைந்து போன பலவீன பாண்டத்தை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு வாழ முயற்சி கொண்டிருக்கிறீர்கள். அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இப்ப புரியுதா ஏன் குடும்பத்துல கிறிஸ்தவம் இல்லாமல் போனது? குடும்பத்திற்குள்ளே கணவனுக்கும் மனைவிக்கும் ஏன் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போனது? அவர்கள் பலவீன பாண்டத்தை இருப்பது போல அவர்கள் கையாளாமல் நீங்கள் விட்டு விட்டீர்கள். அது நிமித்தமாக வெளி உலகத்திற்கு நீங்கள் பெரிய யோக்கியனை போல நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய தகுதியை கொடுக்கவில்லை, மனைவிக்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஆகவே உங்களுடைய பிரார்த்தனை வாழ்க்கை, உங்களுடைய ஜப வாழ்க்கை வீணாய் போனது, இடையூறு வந்துவிட்டது. ஊருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். எத்தனை ஊழியக்காரனுடைய மனைவி இன்னைக்கு மனைவியோட ஒழுங்கா வாழ்றாங்க? வீட்டுக்குள்ள போய் பாருங்க, பெரிய பேச்சா இருக்கும் பிரசங்கத்துல. அன்பை பொருத்தி அப்படியே ஆண்டு புலம்பிடுவார். ஆனா வீட்டுல போனா தெரியும், அந்த அம்மா டம்ளர் எடுத்து காபி குடிங்க அப்படின்னு வச்சுட்டு போயிடுவாங்க. டம்ளர் அப்படி வச்சு வைக்கிற போல தெரிஞ்சு போயிடும். இந்தா என்ன அப்படின்னு இவரு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அன்பு எங்க இல்லையே? ஏன்னா வாழ்க்கை அப்படி ஆகி போய்விட்டது. உங்களுடைய ஜப வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. கண்ணாடி குடுவையை பயன்படுத்துவது போல மென்மையாய், கவனமாய், பரிவுடன், சகல மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்ற பதத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்களும் பரலோகத்திற்குள் வர தகுதி பெற்றிருப்பதால் எந்த மரியாதை குறைச்சலும் இன்றி நடத்த வேண்டும்.
எபேசியர் 5:25 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 5:25. பக்கம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை, அதாவது மனைவியை, சபையை, சபையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தம் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இயேசு கிறிஸ்து சபையை எப்படி சம்பாதித்தார்? தன்னை துன்புறுத்தின பொழுது, தன்னை அவமானப்படுத்தின பொழுது, தன்னை காரி உமிழ்ந்த பொழுது, தன்னை சாட்டையால் அடித்த பொழுதும் அவர்களுக்காக அந்த மனிதர்களை, அந்த சபையை சம்பாதித்துக் கொள்வதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து பொறுத்து கொண்டு சிலுவையை சகித்து அந்த சபையை சம்பாதித்தார். அதனாலதான் நாம் எல்லாரும் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாம் மனைவிகள், மனைவி, மனைவிகள் இல்ல, மன்னிக்கணும், நம்ம எல்லாம் மனைவியா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு. அப்போ மனைவியை சம்பாதித்துக் கொள்வதற்கு, தன்னோடு சந்தோஷமாக சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு கிறிஸ்து தன்னையே எப்படி ஒப்பு கொடுத்தாரோ, அவமானப்படுத்தினோம், அசிங்கப்படுத்தினோம், எதிர்த்து நின்றோம், அவரை விலாவிலே குத்தினோம், காரி துப்பினோம், நீ பிசாசின் மகன் என்று சொன்னோம், பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னோம், பிசாசுகளின் கூடாரத்திலே வாழ்கிறவன் என்று சொன்னோம், விபச்சாரக்காரர்களோடு, விபச்சாரிகளோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவன் என்று சொன்னோம், என்னெல்லாம் வாயில வசப்பாடினோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மை சம்பாதிப்பதற்காக தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை அரவணைத்துக் கொண்டார் என்றால், அதுபோல புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவியை நேசியுங்கள் என்று சொன்னார். கொலோசியர் 3:19. கொலோசியர் 3:19, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். வீட்டுக்கு போன உடனே மனைவி கிட்ட பேசுறது எப்படி? டேய், இங்க வாடி, எங்க போனா அவ? நான் அந்த வார்த்தையெல்லாம் மனசுல இருக்கு, நான் சொல்லக்கூடாது, அதை நான் உதாரணமாக பயன்படுத்தக்கூடாது. மனைவியை எப்படி நம்ம கூப்பிடுறோம்? அடுத்தவர்கள் முன்னாடி அவளுக்கு என்ன தெரியும், அவ இவ அப்படின்னு எத்தனை பேர் பேசுறாங்க? அடுத்தவர்கள் முன்னாடி உங்களுடைய மனைவி நீங்கள் அட்ரஸ் பண்ணும் பொழுது அவர்கள் இவர்கள் சொல்லி பழகுங்க. அவ இவ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மனைவி நீங்க எப்படி மரியாதை கொடுக்குறீங்க? உங்களுடைய மாமியார் மாமனார் இடத்துல பேசும் பொழுது ஒருவேளை நீங்கள் பர்சனலாக பேசிக்கொள்ளலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தை தவிர மற்ற இடத்துல உங்களுடைய மனைவியை அட்ரஸ் பண்ணும் பொழுது மரியாதையோடு அட்ரஸ் பண்ணுங்க. ரொம்ப அது அவசியமா இருக்கு. ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கிற, அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை, அதே மரியாதை அவர்கள் உங்கள் மனைவிக்கும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு என்ன மரியாதையோ, ஈக்குவல் மரியாதை ஷீ ஆல்சோ டிசர்வ்ஸ், அதே மரியாதை அவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள். ஏனென்றால் நீங்களும் அவர்களும் ஒரே சரீரம். அந்த மரியாதையை கொடுத்து நாம் பழக வேண்டும். முறை தவறி அவர்களை கையாண்டால் விளைவு கணவர்களின் வாழ்க்கை சீரழிந்து போகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க 1000 பேர் என்னதான் நீங்க, நான் வந்து மேலையும் கீழே குதிப்பேன், நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசுறேன் அப்படி நீங்க ஊருக்கு போய் வாய் நிறைய போய் பேசினாலும் அதெல்லாம் போய், டெய்லி ஆண்டவர்கிட்ட டெய்லி நான் பேசிட்டு இருக்கேன், காலையில என்கிட்ட இதைத்தான் சொன்னார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வாயில அப்படியே பைபிளை பேசுற ஆள் கிடையாது. ஏன்னா தேவன் ஒரு நாள் நேரடியா பேசுறவர் இல்ல, பைபிள் மூலமா தான் பேசுகிறவர். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், நேரடியா நாங்க உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன். புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி
நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, மனைவியை நீங்கள் மதிக்க தெரியல, மனைவிக்கு நீங்கள் வந்து அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னா விளைவு உங்கள் வாழ்க்கை சீரழிந்து விடுகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஊருக்கு வேணா நீங்க வேஷம் போட்டுக்கலாம், நல்லா பவுடர் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வரலாம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் போட்டு உள்ள மிரட்டி அவங்களை கூப்பிட்டு வரலாம். ஆனா யூ நோ யுவர் ஓன் லைஃப் ஹவ் பேத்தட்டிக் இட் இஸ். ஆதாம் ஏவாள் இருவரையும் தேவன் தான் படித்தார், அதை மறந்துடாதீங்க. ஆதாமை மாத்திரம் முழுமையா படித்தாரு, ஏவாளை மாத்திரம் எலும்பு எடுத்துட்டு போய் எலும்புல இருந்து படைத்தார்னு நீங்க நினைச்சாருங்க. ஆதாமை எப்படி தன்னுடைய கரங்களினாலே படைத்தாரோ அதே வகையிலே ஏவாளை படைத்தார். இன்னும் சொல்ல போனா ஆதாமுகிட்ட வந்து உன்னை எடுத்துட்டு போய் ஏவாளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறார். அப்போ அடிஷனல் கூடுதலாக ஏவாள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் அதை மறந்து போக கூடாது. எந்த வகையில ஆதாம் படைக்கப்பட்டாரோ அது போலவே தேவன் ஆ ஏவாளையும் தன்னுடைய கரங்களால் தான் படைத்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் எந்த குறைவும் கிடையாது. சகல வேலைகளையும் வீட்டில் செய்யும் திறன் உள்ளவர்கள், பெண்கள் எல்லா வேலையும் வீட்டிலே செய்யும் திறன் உள்ளவர்கள். நீங்களும் நானும் ஒரு ஆண்களால ஒரு வேலை செய்கிறவர்கள், எக்ஸப்ஷனலா செய்யறவங்க இருப்பாங்க. ஆனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் நீங்க வீட்டுல இருந்து பாருங்க, ஆண்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் வீட்டுல இருந்து தனியா ஒரு மனுஷன், நான் வந்து இப்போ தனியா தான் நான் இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், என்னுடைய துணியை நான் துவைத்துக் கொள்கிறேன், அயன் பண்றேன், துணியை மடிச்சு வைக்கிறேன், வீடை கூட்டுறேன், சமையல் பண்றேன், பைபிள் காரியங்களை பாக்குறேன், வேலைக்கு போறேன், தனியா நம்ம ஒரு ஆண் தனியா செய்து கொள்ளலாம். டெய்லி 8 மணிக்கு நாங்க ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குடும்பத்தோடு, என்னுடைய பையனோடு மனைவியோடு நானும் நாங்கள் பேசிக் கொள்கிறோம். இதுல எந்த விதமான ஒரு தனியாக ஒரு ஆண் தன்னுடைய வேலைகளை பார்த்துக் கொள்வதிலே அந்த இடத்துல எந்த கஷ்டமும் இருக்க போவதல்ல. ஆனா மனைவி வீட்டில இருந்து, 2 பிள்ளைகள் வீட்டில இருந்து ஒரு வீட்டை ஒரு ஆண் பார்த்து கொள்வதென்றால் அவன் எவ்வளவு சிரமப்பட வேண்டும். காலையில எழுந்தது முதல் இரவு படுக்கிறது வரைக்கும் ஒரு பெண் வேலை செய்து கொண்டே இருக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். காலையில எழுந்து விறுவிறுன்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு கிச்சன்ல போய் சாப்பாடு, எல்லாருக்கும் 7 மணிக்கு பசிச்சிரும், 7:30க்கு பசிச்சு 7:30க்கு பசிச்சிரும், விறுவிறுன்னு சாப்பாடை முதல்ல ரெடி பண்ணணும். இதுக்கிடையில பிள்ளைங்களை எழுப்பி கூட்டு குளிப்பாட்டி அவர்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணணும், டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு வைக்கணும், டிஃபன் பாக்ஸை வந்து கழுவி அதை வந்து டிஃபன்ல போட்டு அதை கூடையில வச்சு அவங்களை ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுக்குள்ள பிள்ளைங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து உடுத்து வைக்கணும். இதுல கணவன் வேற சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படிம்பார், அவருக்கும் சாப்பாடு ரெடி கொடுத்து அவரையும் கொண்டு இறக்கி விட்டு பிள்ளைங்களை பஸ்ல ஏத்தி விட்டு, அது பஸ்ல ஏத்தி விடுறதாவது அப்பா செய்வாரன்னா செய்ய மாட்டார், அம்மா தான் ஓடி போய் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நேற்று இறக்கி போட்ட துணியெல்லாம் கழுவி வாஷிங் பண்ணி அதை கொண்டு போய் காய போட்டு, அந்த காய போட்டு நேற்று போட்டதை கொண்டு வந்து அதை மடித்து பீரோல அடுக்கி வைத்து வீட்டு துணியிலெல்லாம் சரி செய்து வீட்டுல இருக்கக்கூடிய எழுந்துட்டு போன கணவனும் பிள்ளைகளும் பெட்டை அப்படியே எழுந்துட்டு போட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் வந்து சரி பண்ணி சுத்தம் வைத்து வீட்டை சுத்தம் செய்து அழுக்கு ஒட்டடையெல்லாம் அடித்து கூட்டி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுக்கும் பொழுது காய்கறிக்காரன் வருவான், மீன்காரன் வருவான், அவங்களெல்லாம் சமாளித்து அவர்களை வேண்டிய பொருளை வாங்கி இல்லை வெளியே போய் வாங்கி சாயந்தரத்துக்கு ஏதாவது டிஃபன் செய்து வைத்து பிள்ளைகளை வந்தோன்னு கூப்பிட்டு வச்சு இதை சொல்லிட்டே போலாம். இதுல இடையில வேலைக்கு போற பெண்களும் உண்டு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த வேலையும் செய்யக்கூடியவர்களும் உண்டு. நான் வசனத்தெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, ஏற்கனவே 35 நிமிடம் ஆகிவிட்டது. குறிப்புகளை நான் வசன குறிப்புகளை சொல்கிறேன், நீங்க அதை எடுத்து படிக்கலாம். நீதிமொழிகள் 35:15-19 யாத்திராகமம் 35:25-26 1 Samuel 2:19 நீதிமொழிகள் 31:19-24
அப்போஸ்தலர் 9:39. இதுல பெண்கள் அந்த காலத்திலேயே வாட்ச்மேனா வேலை பார்த்திருக்கிறாங்க. வாட்ச் உமன், வாட்ச்மேன் சொல்ல முடியாது இல்லையா, வாட்ச் உமன் காவல்காரியாக வேலை பார்த்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. யோவான் 17:17. அப்போ பெண்களுடைய அந்த பங்கு எவ்வளவு இருந்திருக்கு. அவர்கள் திறன்படவர்கள், அவர்கள் பலவீன பாண்டங்கள் அல்ல, பலவீன பாண்டங்களை போல கையாளப்பட வேண்டியவர்கள். பலவீன பாண்டங்கள் நினைத்து விட வேண்டாம், அவர்கள் எல்லா வேலையையும் செய்ய தகுதி உள்ளவர்கள் தான். ஸ்திரீகளுடைய பலத்தை நான் வேகமாக பட்டியலிடுகிறேன், வசனத்தை வாசிக்க போவதல்ல, நான் பட்டியலிடுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளலாம். அவர்கள் அன்பு மிகுந்தவர்கள். நீங்களும் நானும் ஒரு ஆண்கள், ஒருவேளை டக்குன்னு கோபப்பட்டு விடுவோம், ஆனால் பெண்கள் அன்பு மிகுந்தவர்கள். 2 Samuel 1:26 ஆதாரமாக ஒரு வசனத்தை மாத்திரம் கொடுக்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள், புலம்பல் 4:10. நகையிலே பிரியம் உள்ளவர்கள், ஆபரணத்திலே பிரியம் உள்ளவர்கள், அதெல்லாம் அவருடைய பலம். 2:32. வியாபார யுக்தி உள்ளவர்கள், பிசினஸ் டாக்டிக்ஸ் உள்ளவர்கள், ஆண்களை ஆண்களுக்கு நிகராக வியாபார யுக்தி உள்ளவர்கள். நீதிமொழிகள் 31:24. பயபக்தி உள்ளவர்கள், Luke 2:37. சம்யோசித புத்தி உள்ளவர்கள், எப்போ எதை செய்யணுமோ டான் ஐடியா கொடுப்பாங்க, ஆண்களுக்கு வராது மந்த புத்தி. அவர்களை காட்டிலும் ஷார்ப் மைண்டடாக இருக்கிறவர்கள் பெண்கள். நியாயாதிபதிகள் 9:53. ஊரே பயந்து ஓடினாங்க எல்லாரும், ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த பக்கத்துல நின்னது பெண்கள். 27:56-55. எல்லாரும் ஓடிட்டார், யோவான் மாத்திரம்தான் நின்றார். பெண்கள், அநேக பெண்கள் அந்த இடத்துல நின்றார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சபை பெண்ணாக சித்தரிக்கப்பட்டுள்ளதை மறந்து போய்விடாதீர்கள். அப்ப எவ்வளவு விலையேறப்பெற்றது, எவ்வளவு மதிக்கப்பட வேண்டியது. கலாத்தியர் 4:26 வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 நாம் அதை பார்க்க முடியும். ஆகவே பெண்களை குறித்து நெகட்டிவாக சொல்லப்பட்டவைகளை மாத்திரம் மனதில் ஏற்றிக்கொண்டு பலவீன பாண்டம் அப்படிங்கிற வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பலவீன பாண்டம் என்பது பலவீன பாண்டங்களைப் போல அவர்கள் இருப்பதனாலே அவர்களை கவனமாக கையாள வேண்டும் என்ற பதத்தில் சொல்லப்பட்டது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பெண்களை கவனமாக கையாள வேண்டும், அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதிகம் மரியாதைக்கு உரியவர்கள். யூ நீட் டு ஹேண்டில் தம் அண்ட் ட்ரீட் தம் மோர் டெலிகேட்டிவ்லி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய நாமத்திற்கு சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். மீண்டும் அடுத்த வாரத்திலே உங்களுடைய இதே யூடியூப்ல மாலை 8:30 புதிய தலைப்பிலே நான் சந்திப்போம். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் அன்பின் தகப்பனே, பெண்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினாலே புருஷர்களே விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு தடை வராதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்தில் எழுதின இந்த வசனத்தை நாங்கள் 3:7 நாங்கள் பார்த்தோம். கவனமாக அவர்களை கையாள வேண்டும், மதிப்போடு கையாள வேண்டும், மென்மையாய் கையாள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய குடும்பத்தில் எல்லா சமாதானத்தோடு நாங்கள் வாழ உதவித்தாரோம். தேவன் நீர் குடும்பத்தை சந்தோஷமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. சங்கடங்களை, விரிசல்களை, கஷ்டங்களை, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இடையூறுகளை, இடைவெளிகளை எடுத்து போடும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமீன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அநேகருக்கு மற்றவர்களுக்கு இந்த தலைப்புகளை நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணுங்க. மற்றவர்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆமீன்.